Shankaramsha Bhuma Shankararya Pitha Sadgurun Shuddha Sattva Bhasuran Suvartmanita Bhosuran Sarva Bhuta Saukhyadan Khamakaran Yatishwara. Vedavatana Vakyotha அதாவது ஐகாட்சியம் எங்களுக்கு தெரிஞ்சுக்காம இருக்கிறது, அந்த அஜ்ஞானம் இருக்கு, அப்பிரதிபத்தி அது அருகே, அதுதான் அந்த அனர்த்தத்துக்கு ஹேது அப்படின்னு சொல்லியாச்சு. அது போச்சுன்னா அதுவே முக்கியம்னு புருஷார்த்தம்னா என்னன்னு சொல்லியாச்சு. ஆனா புருஷார்த்தத்துக்கு எது ஹேது? அந்த மோட்சம் வர்றதுக்கு சாதனம் என்ன? வேதாந்த வாக்கியம் இதுதான் வேதாவதான வாக்கியம். இது நல்லா புரியுது. வாக்கியோத்த உத்த அப்படின்னா அதிலேந்து வந்த வேதாந்த வாக்கியத்தில் இருந்து ஏற்பட்ட என்னது? சம்ய ஞானம். சம்ய ஞானம் வேதாந்த மகாவாக்கியத்திலேந்து வரக்கூடிய சம்ய ஞானம். வேதாந்த வாக்கியத்தில் இருந்து ஏற்பட்ட தத்துவஞானங்கிற அக்னியானது இதுதானே வேதாந்த வேதாவதான வாக்கியோட தத்துவஞான ஆதிபுஷன். இது புரியுது. இது எல்லாம் தந்தகீதி. ரொம்ப அதாவது தந்தகீதினா இது வந்து அதிசயத்தை சொல்லக்கூடிய கிரியை, கிரியாபதத்தை தகனீதமாக போகும். ஆனால் அதை தந்த ரீதி இயங்குவதமாக போகணும்னா ரொம்ப அற்புதம், ஒரு அதிகம் தெரியும். அதான் மற்றவே இருக்கிறதாலையும் இந்த எரிப்புங்கிறது ஒரு விசேஷமா இருக்கும், ரொம்ப விசேஷமா இருக்கு. ஏன்னா மறுபடியும் மனத்திலே சான்ஸ் இல்லாத பற்றி ஒத்த போகிறது. அதனால தந்த கவித்து விடும் ஒரே கவிதை. இந்த அக்னியானது எதை எழுதணும்? ஆத்மா மோகம், ஆத்மாவை பற்றின மோகம்.
முன்னாடி ஐகாரிக அப்பிரதிபத்தி ஜீவன் வயதினரை வாழ்ந்தார். முதல் சொல்றேன், ஐகாரிக அப்பிரதிபத்தியா வாத்மானுபவம் கிரையா அவித்யா, அதுதான் சம்ஸ்கிருதியே ஜீவன். அந்த சம்சாரத்துக்கு மூல காரணமா இருக்கக்கூடியது ஜீவன், மூல காரணமா இருக்கக்கூடியது ஆத்மஸ்வரூபம் தெரியாத போகிறது. அதாவது ஆத்மஸ்வரூபத்தை பத்தினா அஜ்ஞானம், இதே அஜ்ஞானத்தை ஆத்மனோ மோகம் அப்படின்னு இந்த பாட்டுகள் சொல்ற. இந்த மோகத்தை அடியோடு நிறுத்தி விடுகிறோம். இந்த அஜ்ஞானம்
பராசோதி விக்கிரக வாக்கியோஜனா ஆக்ஷேபச்ச சமாதானம் வியாக்கியானம் ஷடுவிதம் ஆக்ஷேபச்ச சமாதானம் சமவியாக்கியானம் பத்திரம். அதாவது முதல்ல பதங்களை கேட்கணும், எட்டு பதங்கள் உதாரணத்துல பதங்க இருக்கிறது சமமாக அதை திருப்பி நான் செய்யணும். வரவராங்கள் செய்ய வேண்டியிருக்கும். பிரசித்த பதமாக இருந்தால் சொன்னாலும் பரவாயில்ல, புரிஞ்சு போகும். இப்போ ஆசிருஷ்ணி அப்படின்னு ஒரு பதம் போட்டேன், அப்படின்னா என்ன இது ரொம்ப பரவாயில்ல குறைச்சு இல்லையா? அப்போ அந்த மாதிரி பதம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லணும். பதார்த்தி சமஸ்த பதம் வருதுன்னா அதுக்கு விகிரகங்கள் தான் சொல்லணும். அப்புறம் ஸ்லோகமாக இருக்கும்போது இந்த பதங்கள் முன்ன தானே ஒழுங்குமா, அப்புறம் ஸ்லோகமாக வரும். ஸ்லோகமாக வரணுங்கிறதுக்காக அந்த பதத்தை மாற்றி கொண்டுருக்கா. அப்போ அதெல்லாம் ஒரு இடத்துக்கு வரிசையாக கொண்டு வந்து வரிசைப்படுத்து அம்மா எங்களுக்கு வாக்கிய யோஜனா. அப்புறம் ஆட்சேபம் சொன்ன விஷயம் வாக்கிய யோஜனை பண்ண உடனே அது எனக்கு ஒன்று கொண்டு கொடுக்கு. இப்போ இதை சொன்ன விஷயத்தை நிலைப்படுத்துறதுக்காக இது மேலே ஒரு கேள்வி எடுக்கும், இது எப்படி சரியா இல்லையே அப்படின்னு கேட்டுக்கு. அப்புறம் அது உதவி சொன்னால் இது வியாக்கியானம், வியாக்கியானா இவ்வளவு வேலை பண்ணணும். ஒரு புத்தகம் வியாக்கியான எழுதுறேன் அப்படின்னு சொன்னால் அவன் செய்யக்க வேண்டிய அவனுடைய பொறுப்பு என்னன்னு சொன்னா இத்தனை. அதுல பரவலாக ரொம்ப சின்ன சாதாரணமான பிரசித்தமான பதம்னா அதெல்லாம் இது பதம் தெரிஞ்சுன்னா அனாவசியம் வேறு வேறு அது படிக்கிறவாறு சொல்லிக்குவா. அப்படி அப்பேற்பட்ட இடத்துல தேவராறு பரவலாசம் நிலவரங்க இந்த மாதிரி ரொம்ப அபூர்வமான அகங்களில் பரபராசம் நிலவரங்கும். ஆனால் நம்ம எடுத்து வாக்கியார்த்தமாக சொல்றது பரதராசனை சொல்லித்தான் பண்ணது. இப்போ இந்த வியாக்கரண சூத்திரங்கள்லாம் வாக்கியார்த்தம் சொல்லுவாங்க உடனே அதை வச்சு ஆரம்பிப்பான்னு சொன்னால் இத்தனாவது அத்தியாயத்து இத்தனாவது பாடத்து இந்த இத்தனாவது சூத்திரம்க்கு இந்த சூத்திரத்தை இப்படி பதிவு இந்த குளம் வந்து இந்த விபத்தியில் இருக்கு இந்த பிள்ளைகளாக அது இந்த காலத்தில் தான் அது போகும் வாக்கியார்த்தத்தில். இப்படி சொல்றது ஆட்சேபம் பண்ணி சமாதானத்தை எதுக்காக சொல்லலாம் சந்தேகம் வராமல் சந்தேகம் திருடமாக தெரிந்து கொள்வதற்காக ஊர்பவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு திருடமாகுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு திருடமாக இருக்கணும். அது பதில் வரும் எல்லாருக்கும் பதில் வந்ததுமே அப்ப பதில் வந்தாச்சுன்னா தீர்மானம் அடிமையாக அப்துபகமிவதாவது உபன்யாசம் நியாயமா இந்த குருபுஷியம் சொல்லுவாங்க வேதாந்தமா இருக்கும். அப்படின்னா வேதாந்தியத்தை வந்து வேற யாரையாவது குருபுஷியா இருக்கணும். அவன் என்ன கேள்வி கேட்பான், அவன் என்னதான் கேள்வி கேட்கிறான். ஆனா தியானத்தினால மோட்சம் அப்படிங்கிறத அவன் வந்து வரான், அவன் வேற ஒரு சர்மாவாத மோட்சம் அப்படின்னு வேற கேள்விப்பான். அப்படி இருக்கும்போது தியானத்தை ஒத்துக்காமல் கர்மாவாலேயே மோட்சம் வரும் அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு, அந்த வாதத்தை கொண்டு வரலாம். ஆனா இப்ப முதல்ல அதை கொண்டு வரலாம் சொல்றா தியானம் தியான வரட்டும் நீ சொல்ற வேதாந்த தியானம் இருக்கலாம். ஆனா இங்க தியானம் தியானம் அப்படின்னா தியானம் வரலாம், ஆனா அது மோகத்துக்கு காரணம் இருக்காது. இதுதான் வாஸ்தவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்படி தெரிஞ்சதுதான் மோகத்துக்கு காரணம்ங்கிறது வந்தா மோகத்துக்கு காரணமாக இவன் செய்யக்கூடிய நல்ல கர்மாக்கள் அப்படின்னு ஜானத்தை கிடையாது. அந்த பிரம்மாத்மையும் போகிறது உபனிஷத்து பிரமாணமே ஆனாது. அதனால இந்த விஷயம் அப்படின்னு சொல்ல ஒருபாடு இருக்கிறான். ஆனா மோகம் வரப்படி கர்மா தான் சொல்றது. வழிபட்டு ஒரு வழி சொல்றேன், அந்த வழியிலேயே நம் கர்மாவஸ்தானம் வழங்க பண்ணிட்டு இருந்தாங்க மோகத்துக்கு. அப்போ கிரியாலேயே கர்மாவாலேயே மோகம் திருத்துங்கிற பட்சத்துல அப்படி இருக்கும்போது மோசத்துல ஞானத்துல என்ன வர ஞானத்துல ஒண்ணும் தாழ்வு கண்டே திருபத்தரும் கணிதாக
இது ஒரு விஷயமாக சிங்கரவை தன் நம உபயோகமாக அது எப்படி சிங்கமாகிறதோ ததா அந்த விஷயங்கள் என்ன சொல்றேன் யார் அங்க என்ன பண்ணும் அது எந்த விதமாக மோட்சத்துக்கு உபயோகப்படுறது அது எல்லாமே சொல்றேன் சொல்றேன். ஆனா நீ வந்து கவனமாக இருக்கணும், மன பிரணிதாக இருக்கணும். இது பிரதிஜான்னு பிரதிஜானா இது ஒரு விதமான பிரதிஜை. தான் வந்து அவன் கேள்வி கேட்ட உடனே பதிலேட்டு இல்லாம சொல்றது பதிலா நீ கேட்டது எல்லாம் பதில் சொல்றேன் கவனமாக அப்படின்னு சொன்னது அவன் கேட்ட கேள்விக்கு பதிலோ இல்லை. அப்ப கேள்வி கேட்டா நேரம் இது நான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அந்த பதில் தானே சொல்லணும். நான் சொல்ல போறேன் கவனமா கேளு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கிருஷ்யாவதான பிரதிஜாமி. இது சொல்லாமல் இவை சொல்லத்தை காட்டிலும் நீ கவனமாக தேடுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பதிலை சொன்னான்னா அந்த கேட்கிறவனுக்கு நிஜமாகவே கவனம் இருக்கும், நல்லா சொல்லுவான். இல்லைன்னா சில அம்சத்தில் அவனுக்கு செலவு போடும், கவனம் செலவு போச்சுன்னா சில அம்சம் கவனம் முடியாது. அதனால அவனை வந்து நான் சொல்லணும் நீ கேள்வி கேட்காச்சு கேள்வி இருக்கிறது உனக்கு வாங்கணும் இல்லை வேணும்னு சொன்னால் கவனிச்சு கேட்காதான். அதனால இது சொல்ல போடக்கூடாது, இதுதான் கிஷாவதான். அகோவ கிரியா சாம்யா நித்தியம் நைமித்திகம் கர்ம விதிவச்ச அனுதிஷ்டதா. இந்த இடத்துல இப்ப பூர்வபக்ஷத்தை வர்ணிக்கிறோம். நம்ம இந்த இடத்துல எப்படி தெரிஞ்சலாம் அப்படின்னு சொன்னா முதல்ல இப்படி சொல்லுவோம், முக்கே கிரியாக்கு சித்தத்வா தியானம் தத்த கரவு சுத்தி. அது கேட்டா பூர்வபக்ஷதா யாருக்கு அங்க என்ன வேலை? அப்ப தொடாமலேயே நமக்கு மோகம் வரும் அப்படிங்கிற அந்த விவரத்தை நான் சொல்றேன். இப்ப அது மேல சொல்றது அபூர்வ காமியானா அப்படிங்கிறது பூர்வத்தி தன்னுடைய அபிப்பிராயத்தை விசாரமா சொல்றான். யான் இல்லாமலே மோகம் வரும் அது என்னது அபூர்வதா கிரியா காமியா காமியா கிரியாரா காமியமான கர்மாக்கள் இதை அபூர்வம் செய்யக்கூடாது. காமியமான கர்மாக்கள் ஏன் வரணும் அப்படின்னு கேட்ட அந்த கர்மா பலமாக சுவர்கலோகமோ ஏதோ அவர்கள் ஜென்மா அவர் முடியாது அந்த பலத்தை அனுபவிக்கிறதுக்காக எந்தவொரு ஜென்மா எதுவும் முடியாது. அதனால காமியமாக எந்த கர்மாவும் பண்ணாமல் இருக்க வேண்டியது. அடுத்து வேற எப்படி இருக்கும் நிஷித்தமான கர்மா வந்து இருக்க நிஷித்தமான கர்மாவுடைய பாவம் வரும் அந்த பாவகலத்தை அனுபவிக்கிறதுக்காகனே ஒரு ஜென்மா வந்துருக்கு. ஆகவே அதே சமயத்துல நித்தியம் நைவேத்தியம் கர்ம விதிவச்ச அனுதிஷ்டதா நித்திய நைவேத்திய கர்மாவை விடாம பண்ணிட்டு ஏன்னா அது விட்டா போதும் அந்த ஜோதிடத்துக்கு வாங்கணும். ஆகையாலே நித்திய மாதிரி அப்படி இருபதுக்காக ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பலம் வரும் காமிய கர்ம பலம் தப்பா தேவாதி இமம் நூக்கதே நிஷித்த நிலத்தத்துவ நாரதி ந ஏதி அதோத காமிய கர்மா எதுவும் பண்ணல. காமிய கர்மா பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு தேவாதி ஜென்மம் இருக்கும் அந்த கர்ம பலமாக வந்து அந்த மாதிரி ஒன்றும் பண்ணல. அதனால இவனுக்கு தேவாதி ஜென்மா வராது. காமிய கர்ம பலம் தேவாதி
இமம் ந சௌகரே. இவனை வந்து இந்த மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையா நித்திரை நித்திரமாக மாற்றம் பண்ணிட்டு தாமதமாக பண்ணாம இருக்கானே அவனை அவனுக்கு இந்த மாதிரி தேவாதி ஜன்மான்கிறது வந்து சேராது. நிதிசங்க இறக்கிறோம், நிதிசங்க ஒன்றும் பண்ணவே இல்லை, எல்லாமே விட்டுருக்கான். அதனால நாரதியும் அசோஜனும் நரக்கத்துல அது ஒரு மன்னமான ஜென்மா கொடுத்து அங்கே அதுக்கு உண்டான பாவகலம் அனுபவிக்கும்போது அந்த அதுவும் நினைத்து வராது. சொர்க்கத்திலும் போக மாட்டான், நரக்கத்திலும் போக மாட்டான். கோத்து பரிகாரம் எப்படி கொடுக்க கேள்வி கோத்து பரிகாரம் கொடுக்கணும். இதுக்கு வர்த்தமானம் மேற்கொண்டு ஸ்லோகத்துல இவர் ஒரு பதில் சொல்றார். அது ஒரு கேள்விக்கு பதில். ஆனா இந்த கேள்வி கேள்வியும் இந்த பதிலும் ரெண்டுமே ஞானி யாரு சொல்றானோ அத ஞானத்தால மோசம் பண்ணி யாரு சொல்றானோ அந்த வாழி மதத்தையும் இப்ப ஞானம் வராமலே நீ மோசடி போலாம்னு ஒரு வழி காமிச்சிருக்காங்க. இந்த வாதத்தையும் சமாளம் இல்ல, அதாவது ஞானம் வந்தாதான் மோசம் அப்படின்னு ஒரு வாதி இருப்பான். அவன்கிட்ட கேட்டாலும் இதே விழுதாவும் நான் அதே விழுந்தேன். அதனால இது புதுசா ஒண்ணுமே கொண்டு வரல. நிதிங்கெல்லாம் பண்ணக்கூடாது, காமியும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு நிதி நிலைக்கு பண்ணிட்டே இருக்கணும்னு சொன்னது அதுவுமே இப்ப வரக்கூடிய இந்த கேள்விப்படி நம்ம ரெண்டு பேருமே ஒத்துக்க வேண்டும். தேகா எப்படி என்ன இத பாரு, புத்தாவதுன்னா ஒண்ணு சம்பாதிக்கிறது, பாவமும் வரல என்ன புண்ணியமும் வரல, சும்மா அந்த அனுஷ்டானம் பண்ணாததுனாலே. ஆனா ஏற்கனவே இங்கே பண்ணி வச்சிருக்கிறது, இப்ப அது வந்து இவருக்கு அதிகமா ஊக்குவேன் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு வேதாந்தி என்ன பதில் சொல்லுவானோ அதே பதில நான் சொல்றேன். என்ன பதில், வர்த்தமானம் யாத்யாம் சரீரம் சுகதுகரம் ஆரோக்கியம் புண்ணியபாபாத்யாம் போகாதேவ தயோகா. வர்த்தமான சரீரம் இப்போது ஒரு சரீரம் இருக்கே, எந்த சரீரத்தினாலும் நிச்சயம் நிச்சயம் பெருமாவஸ்காரம் பண்ணிட்டு இருக்கானோ அந்த சரீரம் அது வர்த்தமான சரீரம். இந்த சரீரம் உண்ண பாவங்கள்னால இந்த சரீரம் வரது கர்மாதான் காரணம். அந்த கர்மாவுக்கு என்ன பேரு, பிராரம்பம் அப்படின்னு அதனால பண்ண ஆரம்பிச்சு. அதனால பிராரம்பம் ஆரம்பம் அப்படின்னு இது இந்த சரீரத்தை தன்னுடைய பலமான சுகதுக்கத்தை அனுபவம் அனுபவம் சுகதுக்கான அனுபவம் ஏற்படுறதுக்காக பலத்தூக்கு ஆரம்பிச்சது சரியை அமைக்கிட்டு. அப்படி இருக்கும்போது இது இருக்குமே, இது இந்த சரீரம் போன சத்திரம் கூட புத்தா நூறு ஜென்மாவது அந்த சுகம் வளர்த்த அனுபவம் கூட அது போகாது அது வந்து இருக்கும் ரொம்ப முடிவு போகணும்
அது கயமாச்சுன்னா அவங்க வேணும் தெரியலாம். அப்படின்னு ஒரு கோபத்தால்தான் அது கிடையாது. சாமி பிரகலிங்க கர்ப்பதலன்வா சம்சாரத்திய தன் நிராசையினைவ அசேஷ அனர்த்த நிராசத்தை சொல்வார். வித்யானுஷ்டானே அனுபவிக்கிறதுக்கு பாக்கி இருக்கோ அந்த கர்மாவுடைய சொல்ல முடியும். அப்ப அது எந்த கர்மாவா இருக்கும்? காமிய கர்மாவா இருக்கலாம், நிஷித்த கர்மாவாக இருக்கலாம். இந்த நித்தியநீதி கர்மா வந்து ஒரு ஜென்மாவை கொடுக்கக்கூடிய கர்மா இல்லை. அனாதிருத்த ஆத்ம விஞ்ஞானம் கர்மாவை சமைக்கிறது. இந்த நித்யாத்தியானம் பண்ணிட்டு இருக்கானா? இது பண்ணிட்டே இருக்கிறவனுக்கு பிரத்யவாதி வந்து கிருஷ்ணவதன் பாராது. இது பண்ணலேன்னா தோஷம் பண்ணாம பண்ணா ஒண்ணும் இல்லை, ஆனா தோஷம் வராது இல்லை அதே தெரியுது. அதனால நிச்சயமான அனுஷ்டான இருக்கா பண்றதுன்னா தோஷம் ஒன்று தெரிய கூடாது அப்படிங்கிறது. அவருடைய மதம் என்னங்கிறது தர்மானுஷ்டானம் பண்ணி பண்றோம். அதாவது பொண்ணு பாவம் எல்லாமே கண்டது கிடக்கு. இதனுடைய பலன் அனுபவிக்கிற இந்த ஜென்மாவில் அனுபவிக்க முடியாத நிலைமை. அதனால இந்த ஜென்மா முடிஞ்சு வருதுன்னா அந்த கர்மாவுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்காக நமக்கு இன்னொரு ஜென்மா எடுக்க வேண்டியிருக்கு. அந்த இன்னொரு ஜென்மா எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்கிட்ட எவ்வளவு கர்மா சேர்ந்திருக்கோ புண்ணியம் பாவம் எல்லாம் இது எல்லாம் சேர்ந்து அந்த அடுத்த ஜென்மா வரத்துக்கு காரணமாக இருக்கும். அவரா என்னாச்சு சேர்ந்திருந்த அத்தனமும் அந்த ஜென்மா வந்தவங்க பிரார்த்தமா மாறிடும். அப்போ பாக்கி சஞ்சிதமா வந்துடும். சஞ்சிதங்கிறது எது பேருன்னு கேட்டா இப்ப இந்த ஜென்மாவோட என் புதுசா தயார் பண்ணிக்கிறான் பாத்தீங்கன்னா அந்த புதுசா சமாளிக்கக்கூடிய புண்ணிய பாவங்கள் இது இவருக்கு மரணம் வர பரியந்தம் சஞ்சிதமா இருந்தது. ஆகாமே இல்லை, ஆகாமே கிடையாது. இப்ப இவன் இந்த பிறந்ததுல இருந்து இப்ப பார்க்கிறானே பார்த்தே இவனுக்கு ஏற்கனவே எத்தனை கர்மா இது பண்ணியிருக்கானோ அத்தனை கர்மாவும் சேர்ந்துதான் இந்த ஜென்மா வரத்து ஜென்மாவே வந்திருக்கு. அதனால அத்தனை கர்மாவும் இப்போ பிராரம்பமா மாறிடுது.
இப்ப இந்த ஜென்மாவில இவன் என்ன புண்ணிய பாவத்தை சம்பாதிக்கிறானோ, அதாவது அடுத்த ஜென்மாவுடைய ஹேதுவாக கூடிய கர்மாக்கள், அந்த கர்மா எல்லாமே இந்த ஜென்மாவில இருந்தே இவன் அந்த பிராரத கர்மாவை அனுபவிக்கிற பயணம் அடுத்த சந்தி சொன்னது. ஆனா எப்ப இந்த ஜென்மா முடியுமோ அப்ப இந்த சங்கீதம் எல்லாம் மொத்தமா சேர்ந்து அடுத்த ஜென்மாவை ஆரம்பிச்சு இருக்கணும், அடுத்த ஜென்மாவுக்கு வந்துருக்கணும். அப்போ சங்கீதமும் இப்ப பாக்கி இல்லை, சுத்தமா சொல்றாங்க. அந்த ஜென்மாவில கர்மா சங்கீதம் பண்றான், இந்த சங்கீதம்னா என்ன கேட்கப்பட்டது, பண்ணி கர்மாக்கிற சம்பாதி கேட்கறா, கேட்கறத மொத்தமா செலவழிச்சு அடுத்த ஜென்மாவை கொடுத்துறான். அந்த அடுத்த ஜென்மாவை முதலையும் கர்மாவை சம்பாதிக்கலாம், அறவத்திலிருந்து அடுத்தடுத்த ஜென்மாவை கொடுத்துறான். இப்படி போய் அப்படின்னா சம்பாதிக்கக்கூடிய கர்மாவை வச்சுதான் அடுத்த ஜென்மாவுக்கு நம்ம போயாகும். இதுக்கு பிராச்சீனமான பழைய கர்மான ஒன்றும் பாக்கி இல்லை, அது எல்லாம் பிராரத்தத்துல சேர்ந்து எல்லாம சேர்ந்துதான் நமக்கு இந்த ஜென்மா வந்துருக்கு. ஆகையால இப்ப இது கடைசி ஜென்மா வரணும்னு சொன்னா இந்த ஜென்மாவில கர்மாவை சம்பாதிக்கலாம், அது அடுத்த ஜென்மாவை இருக்கும், அப்படிதான் போயாகும். அதனால இப்போ பழைய சங்கீத கர்மா ஏதாவது போகணும்னு இருக்கு, இப்ப புதுசா சம்பாதிக்காம இருக்காது, அதுக்குதான் இவன் வழி சொன்னா காங்கிரஸை பண்ணாரு, எடிக்கத்தை பண்ணாரு, சங்கீத கர்மாவை பண்ணிட்டு அது போகும் கேட்கணும். அப்புறம் ஒண்ணுமே சேரல, புதுசா அடுத்த ஜென்மா வர்றதுக்காக எதுவுமே இந்த ஜென்மாவில அவன் சேர்த்துக்கல அப்படின்னு சொன்னா எப்படி அடுத்த ஜென்மா வரும்? போன ஜென்மத்திலே சங்கீதம் பண்ணி வச்சிருக்காரு, போன ஜென்மத்திலேயே சங்கீதம் பண்ணி வச்சிருக்கேன், அதுதான் இப்ப ஜென்மத்தில் இருக்கு. போன ஜென்மத்துல சம்பாதிச்ச அத்தனையும் கேட்டு மொத்தமா அப்படியே இந்த மாதிரி இல்லை. நிதிதமான எதை எதை செய்யாதே அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை செஞ்சா அதுதான் தோடு மாதிரி தப்பா, அது அகர்மம். நிதிதமானது அகர்மம், அது மாதிரி அதை தவிர்த்து வேற ஒன்றும் தோட்டத்துக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்றான். இதை இன்னொரு மரம் போது அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு ஜென்மாவை கொடுக்க முடியாது. அப்ப அதுல எது பிரபலமா இருக்கோ அந்த பிரபலம் ஜென்மத்தை கொடுத்துடும், அடுத்த தேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்ப துர்பலமா இருக்கக்கூடியது காத்துன்னு இருக்கும் முடியாது, அது முடியட்டும், அதுக்கப்புறம் நான் அவரு சொல்ல முடியேன் காத்து முடியாது. அப்ப என்ன செய்யாது, சங்கீதமாகவே இருந்தது. ஆகையால சங்கீதத்தை தவிர்க்க முடியாது, ஒரே ஜென்மாவில எல்லாம் எல்லாமே சங்கீதம் கூட சேர்ந்து ஒரு ஒரு ஜென்மாவுக்கு சொல்ல முடியாது பார்த்தோம். உடனே அவர் சொன்னா இருந்தாலும் இல்லை, நான் அவசரம் பண்ணேன், வேற ஒரு வழி இருக்கேன், இவன் நித்திய நிர்மாணம் நான் பண்றான் மட்டும்தான். இந்த நித்திய நிர்மாண ஸ்தானங்கள்லாம் வந்து வெறும் தோஷம் வராம இருக்கிறதுக்காகவே இல்லை, அதுதான் இவருடைய பரம்பரை இல்லை. இது பண்ணியத்தினால இவன் சங்கீதம் இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு கரையும். ஏற்கனவே சங்கீதம் பண்ணின பாவம் இருக்கேன், அது வந்து இவன் நித்திய நிர்மாண ஸ்தானம் பண்ணினதுனால கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு. அப்ப ஜீவனம் கூட இவன் பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப சங்கீதம் உங்க பாக்கி இல்லைன்னு அது பழைய சங்கீதம் இருக்கு, புதுசாக ஒன்றும் சங்கீதம் பண்ணல. போன ஜென்மாவில் சங்கீதம் பண்ணிட்டு ஏதாவது இருக்கலாம் பாக்கி, ஆனா அதை பாக்கி நிச்சயமாக ஸ்தானம் பண்ணி கழிஞ்சு போயிருக்கு. ஆகையால அப்போ ஆச்சாரியா கேட்கிறேன், அதுல சொன்னும் பாக்கி இருக்குன்னா என்ன பண்ணுவேன், ரெண்டாயிரம் மணி நேரம் சொன்னும் போகுமா நிச்சயமாக ஸ்தானம் பண்ணலாம். இதே நம்ம இவன் தான் அழிக்க போயிருவார்.
ஐக்கபீகரா அப்படின்னு சொன்னா ஐக்கபீக கர்மாஜயா அப்படின்னு சொல்றாரு. இவன் சேர்த்து வச்ச அத்தனை கர்மாவும் அவமான ஜென்மா ஒரே ஜென்மத்தை கொடுக்கக்கூடிய ஆயிரம் கர்மா பண்ணிட்டான். இவன் முடியறது இந்த ஜென்மா, இந்த ஆயிரம் கர்மாவும் சேர்த்து ஒரு ஜென்மா ஒரு கர்மாவையே மூக்குவானவன் ஆச்சரிக்கலாம், ஞானத்தை ஆச்சரிக்க வேண்டியது. இப்பவே உபரிஷத்தில் சொன்ன ஆத்ம ஞானம் நான் சொல்லலை, இந்த பொதுவகை சொல்லலை, அது எல்லாருக்கும் வருது. ஆனா நமக்கு அது மோசத்துக்கு அது தேவைப்படாது அப்படிங்கிறத மாத்திரம்தான் சொன்னான். ஆனா இப்போ வேலை என்ன சொல்ல போறாங்கன்னா, இங்க சொல்ற தியானமே தப்புதான், அது வரவே வராது. அந்த மாதிரி விஷயமே சொல்றாங்க, இல்ல இதுவரை சொன்னாலே உங்களுக்கு தொடர்ந்து இருக்க நான் பரவாயில்ல அப்படின்னு பாருங்க. அது யதாவஸ்தித ஆத்மவஸ்து விஷயம் ஞானம் மாற்றி
எத்தனைதான் வீக்ஷம் ஆராய்ச்சி பண்ணிப்பாரு, ஞானத்துல உபரிஷத்துல புத்தி இருக்கா, விதி வாக்கியம் தான் நமக்கு பிரமாணம். விதி வாக்கியத்துல எப்படி நமக்கு ஒரு விசுவாசம் ஏற்பட முடியுமோ அது பிரமாணம்னு, அந்த மாதிரி விதி இல்லாத வாக்கியத்துல விசுவாசம் பெற முடியாது. ஆகையாலே விதி எப்படியாவது இருக்கான்னு பாரு, எத்தனைதோ விஷமானோதி விதி ஞானத்தை ந குவைத்து பசியாமி. ஞான விதினு உங்களுக்கு நீங்க எதாவது வேடாந்தம் சொல்லுது அந்த விதியே இல்லை. அதனாலதான் அதனாலே நான் என்ன சொல்றேன்னா, இந்த விஷயத்தை ஆத்மஜானம் இருக்க கிடையாது. நான் என்ன